லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் ராகுல் பேசினார் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் தேர்வான ராணுவ வீரரின் மரணத்தை வீர மரணமாக அரசு கருதுவதில்லை அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதில்லை அது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ திட்டமாக உள்ளது என ராகுல் கூறினார் உடனே அதற்கு பதிலளித்த ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த திட்டம் பற்றி தவறான தகவல்களை பேசுகிறார் அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றும் ஒருவர் வீரமரணம் அடைந்தால் அவரது குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுவதாக ராஜ்நாத் சிங் கூறினார் தொடர்ந்து பேசிய ராகுல் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவிலை கொடுப்பதில்லை உரிமைக்காக போராடும் விவசாயிகளை இந்த அரசு தீவிரவாதிகளாக பார்க்கிறது என்றார் அயோத்தி ராமர் கோயில் கட்டுவதாக ஏழைகளின் நிலங்களை அபகரித்தனர் ஆனால் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அம்பானி அதானியை அழைத்தனர் அதனால்தான் தேர்தலில் பாஜகவுக்கு அயோத்தி மக்கள் சரியான பாடம் புகட்டினர் என்றார் பிரதமர் மோடி பரமாத்மாவுடன் நேரில் தொடர்பில் இருப்பவர் கடவுள் அவரிடம் நேரடியாக பேசுவார் என ராகுல் பேசிய போது சபாநாயகர் ஓம் பிர்லா குறுக்கிட்டார் பிரதமர் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர் சபையில் அவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கக் கூடாது என சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவுறுத்தினார் நான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை என பிரதமர் கூறியதன் அடிப்படையில்தான் நான் பேசினேன் என ராகுல் கூறியதும் எதிர்க்கட்சி வரிசையில் பலத்த சிரிப்பலை எழுந்தது சபாநாயகர் ஓம் பிர்லாவையும் ராகுல் விட்டு வைக்கவில்லை ஓம் பிர்லா பதவியேற்ற போது நான் கைகுலுக்கினேன் அப்போது மிக இறுக்கமாக முகத்தை வைத்திருந்தார் பிரதமர் மோடி கைகுலுக்கியபோது போது அவர் முன் குனிந்து கைகுலுக்கினார் என ராகுல் கூறியதும் சபையின் தலைவர் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர் பிரதமர் என்பதால் அப்படி நடந்து கொண்டேன் என ஓம் பிர்லா கூறினார் அது மட்டுமல்ல நமது கலாச்சாரப்படி வயதில் பெரியவரை வணங்குவதில் தவறில்லையே எனவும் ராகுலை பார்த்து ஓம் பிர்லா கேட்டார் ஆனால் ராகுலோ தான் உயர்ந்தவர் அவர் வேறு யாருக்கும் தலைவணங்க வேண்டிய அவசியமில்லை என்றார் இதனால் விவாதம் மேலும் சூடுபிடித்தது அப்போது சபாநாயகரை விமர்சிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை என பாஜக எம்பிக்கள் குரல் எழுப்பியதால் சபையில் பரபரப்பு ஏற்பட்டது நீட் தேர்வில் நடந்த முறைகேடு பற்றி ஜனாதிபதி உரையில் எதுவும் இடம்பெறவில்லை என கூறி ராகுல் தன் பேச்சை முடித்தார்